Suppose that I mean that, or you know, most of the time, I think I'm all thinking here,
போன்றாய் செய்ய முடியும் செய்ய முடியாது சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இது பெரிய விஷயம். இது இன்சூரன்ஸ் தெரியுமா, விவசாயம் வந்து கூட இன்சூரன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு செய்ய முடியாது. அந்த அழைப்பு நமக்கு சத்தான உணவு கொடுக்கணும், லேடிஸ் ரொம்ப முக்கியம், ப்ரெக்னன்சி டைம்ல அவங்க என்னென்ன சாப்பிட்றோமோ காரியம் சொல்கிறாங்க. மற்ற டைம்ல என்னென்ன சாப்பிட்றோமோ ப்ரெக்னன்சி டைம்ல என்னென்ன நம்ம சாப்பிட்றோமோ அதெல்லாம் நம்மளோட பேபி வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சின்ன குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு பத்து மாதம் முக்கியமான காரணம். ஆப்ரேட்டர் எழுதி கொடுத்து பற்றியெல்லாம் நம்ம ஸ்கீம்ஸாக இருக்குது. என்னென்ன கொடுக்குறோம், சத்தம் சத்தம் கொடுக்குறோம், அதுலேயோ தெரியும். பட் எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாத விஷயத்தை எனக்கு எடுத்து போய் செய்யப்பட்டுதான் எனக்கு முதல் ஏன்னா முக்கியமான விஷயம். நம்ம கல்விக்கு முன்னாடி சார் ஒவ்வொரு வாட்டி நிகழ்ச்சி ஏற்படுத்த அனைத்து நல்ல உறவுக்கும் நன்றி தெரியுமா. ரெண்டே நிமிஷம் சொன்னா ஒரு சின்ன நிகழ்வு ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி அந்த நம்ம சோழர் கோபேஸ்வரனா மேக்சிமம் ஒரே ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக முழு ஃபங்க்ஷனில் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கிற ஃபங்க்ஷனே முழு ஃபங்க்ஷன் வருதான். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே அப்படின்றத நம்ம எதுக்கு என்ன தேவையோ கரெக்டாக தலைமை நம்ம தொகுதிக்கு தேவைப்படுறது வந்து அப்படியே வந்துடுவோம். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் போகணும். இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு போகிறது நம்ம முழு ஃபங்க்ஷன் நம்ம இஸ்லாமிக் காலேஜ் மட்டும்தான். இப்போ செகண்ட் இதுவாக இருந்தால் போகும் ஸ்கூல்ஸ்க்குலாம் போயிடும். காலேஜ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் என்ன போனால் நெகட்டிவ் விஷயத்தை மட்டுமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் இருக்கிறது நான் மூணு நிமிஷம் இப்போ தேர்ட் இயர் ஓடிக்கிறேன். நான் என்ன சொல்கிறது இப்போ நம்ம நண்பர்களே எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க எங்கள் ஓப்பனாக டீம் இருக்கோம். நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன பண்ணேன் அசம்பிளியில் இப்போ சரியாக பேசியாக வச்சுருக்கேன். எங்களை பின்னாடி சார் சொல்லுவாங்க தூங்கிட்டுருந்தோம்னா என்னோடய தான் லைவாக ஓடிக்குவோம். நானே ஒரு வேலை தூங்கிட்டுருக்கேன் இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அமைக்கணும்னா அதெல்லாம் அந்த முக்கிய திருப்பியாக ஓடும். ஸோ நெகட்டிவ் விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகும். நம்ம இதில் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நம்ம ஆஃபீஸ் வந்து அதுக்கான பிரின்சிபல் மேடம் தெரிஞ்சாங்க. பட் நான் எங்கள் ஆஃபீஸ் வரையில் பட் அதுக்குள்ள சொல்லணும் யாரும் தெரியாது. நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் எனக்கு நம்ம சகோதரத்து ஒரு மாதிரி நான் இல்லாத நான் ஆஃபீஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நானே வந்திருந்தேன். ஏன்னா என்ன ஏதாச்சும் தகவலாக சொல்லணும் நான் இல்லாதவங்க ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நாட்டில் ப்ரொஃபஷன் மாதிரி நான் வந்து தெரிவி பண்ணிப்போம். என்னோட இன்னைக்கு வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த ஒரு
விஷயம் தெரிய மாட்டேங்குது. இந்திய காலத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ண மாதிரி ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கும், கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்ம டீம் என்ன ஆகிருக்கு, வெறுப்பார நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறதா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதா இருக்கும், ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா மேக்ஸிமம் நேரம் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியே அடுத்த பெட்டர் சேஃப்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தகவலை கூட தெரியாத வந்து தெரியுங்க. அப்பா அம்மாவை ஒரு நல்ல சேஃப் எடுத்துக்கோங்க, உங்களால் தான் முடியும். நிறைய வீட்டு குழந்தை சொன்னார், தெரியல நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, தேர்ட் இயர் மூலமாக என்னவாக இருக்கிறீங்க. நமக்குன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நம்ம இந்துவாக இருக்கும், இந்தியா இருக்கும், முஸ்லீமாக இருக்கும், நமக்குள்ள எந்த இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். அவங்க ஒரு ஆசை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட வந்து எடுத்துக்கணும், நாங்கள் எல்லாருமே நல்லா வரணும். ஸோ அவங்க அவங்களுக்கு அந்த கல்ச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக பழைய கலாச்சாரம் பார்த்துக்கும் நமக்கு வந்து நல்ல பிள்ளைகளாக அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தாலே அவங்களுக்கு நம்ம நல்ல உயிர்வு கிடைக்கும். ஸோ அந்த பெரியவங்க மெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டியது நம்ம சேர்க்கணும்னா, ஸோ நீங்கள் அவங்கள கேட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு உயிர் சொல்லுங்க. ஏன்னா இது எங்கள் அப்பா ஒரு ஆசை, நான் ஒரு பொறுத்தினா இல்லை, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் யாருமே நான் பார்த்தேன் நான் சொல்லி முடிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ குடிக்கும் போல ஸ்கூல் பசங்க வந்து எல்லாமே இருக்கிறாரு. ஸோ அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல முறையாக ஒரு நமக்கு நல்ல செய்தியில் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அவங்கள வேண்டி பாருங்க. முடியாதவங்களுக்கு முடிக்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் இருக்குது, வீடு இல்லாதவங்களுக்கு பட்டாசுக்காக சேர்க்கவங்க தண்ணிக்கோங்க, நமக்குள்ளே எந்த இருந்தாலும் நிறைய ஸ்கீம் இருக்குது. தேடி கண்டுபிடிங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் நிறைய பார்த்துக்கோங்க. நாளைக்கு பிற்காலத்தில் தண்ணிக்கான சுத்தம் இருக்குது, ஏதோ கடந்த காலத்தில் நல்ல ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்து இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் தெரியல. மேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு வளர்த்துருந்தாலும் சுற்றுலா தேவையும் தண்ணி இருந்துச்சு அதிகப்படியாலும் நம்ம அளவுக்கு மழை பெய்யதுனால பார்த்துக்கோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன் குழந்தையும் சரி ஒன்றியங்களும் சரி கிராமங்களையும் இன்னும் ஆள் கிடைக்கிறாங்க நம்ம குழந்தைய ரெண்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதனாலே எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்காங்க. இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களால செயல்படுத்த முடியுமான்றது அவ்வளோ பெருக்கிறதுக்கு ஏதோ நம்ம இயற்கையினால. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஏரியெல்லாம் நம்ம கொடுப்போம் அவை கொடுப்போம் வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம ஏன்னா சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் ஓட்டர் மேனேஜ் நல்லா இருந்ததுனால எங்கள் பட்சம் இல்லாமல் இல்லைன்னா ஒன் டேப் ஒன் இந்தியாவில் ஒரு ஸ்கீம் இருக்குது, ஜல்லி ஒரு ஸ்கீம்லாம் நம்ம டேப்பில் இருக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. டேப்பு அதுக்கு நம்ம நெகட்டிவாக பேசும்போது ரீச் ஆகும் பாசிட்டிவாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை மெசேஜ் இருக்கு. தவறுதலாக வீட்டில் இருப்பாங்க கரெக்டாக நாளைக்கு வாட்டர் முடிவோம் அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் ரீச் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தண்ணியை சேவ் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிக்கணும்னா நமக்கு நம்ம வீட்டு தேவையில் தண்ணி நம்ம சேவ் பண்ணுறது நமக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த விஷயம் வேண்டியது. எல்லாத்துக்குமே படிச்சுக்கிற அம்மா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே சத்தான உணவு டெலிவரி டைமில் எல்லாமே ஏகப்பட்ட ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு வச்சேன் இந்த விஷயத்தில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் மூணு நாள் வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருனாலும் நான் பிரிச்சுருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்காக என்னென்ன ஸ்கீம் இருக்கு நான் போய் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் எடுத்துக்கிற நல்ல விஷயத்துலாம் நம்மளோட உயர்வு இருக்குது. ஏன்னா சார் நான் ரொம்ப நேரம் இருக்கிற டிபிசி யூபிசி எல்லாம் அதுவே இந்த கவர்மெண்ட்டில் 13 பேர் போர் ஆஃப் இல்லை மற்ற டிபிசி குரூப்பில் 13 பேர் இருக்கும் மெம்பர்ஸ் போர் ஆஃப் பண்ணுறது அதுக்கு ஒரு கேர் பண்ணிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசும்போது அதுதான் பேசணும். கடைசி 3 வருஷமாக கோவிட் டைம்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் நடக்கலை. பட் இதெல்லாம் சொல்கிறோம் உங்களை படிப்படி மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. பட் முறையான விஷயத்தை நாமளும் செய்யணும். என்ன செய்யணுன்றது டிஎன்பிசி குரூப் இருக்கோம். இப்போ 3 வருஷம் ஆச்சு கோவிட் டைம்ல ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அவங்க கவர்மெண்ட் கொடுத்தே போச்சு. கவர்மெண்ட் மாதிரி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு திட்டம் ஒரு பேட்ச்னு ஒன்று வரணும். ஏன்னா இதில் நம்ம முதல் இருக்கே அதான் பேசணும். ஆனால் அந்த போர்டுலேயே 3 பேர் தான் இருக்காங்க. 13 பேர் இருக்கும் அதுக்கு ஒரு சேர்ந்த இருக்கும். இதே பேசணும்னா நெகட்டிவ் டாக்ஸ் மட்டும் தான் போய் சேரும். அதனால தான் நம்ம எதுவும் சொல்லுது பசங்க மட்டும் படி படி படிக்கலாம் டாக்டர் எல்லாம் ஆகலாம். அதுக்கான ஸ்டெப்ஸு கவர்மெண்ட்டும் கூட எடுக்கணும். இல்லை அவங்க செய்வாங்க நம்ம செய்வாங்கிறத நீங்கள் உங்களோட ரைட் நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நமக்கான விஷயத்தை நம்மளே பண்ணும்போது யாரையும் டிஃபன் பண்ணிக்க வேண்டியது இந்த ஒரு நல்ல நேரத்தில் இருக்கிற அந்த ரிக்வஸ்டாக இருக்கும். நம்ம விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும்னாலே நம்மளோட ரைட் பெட்டாக இருக்கும். கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் நம்மளோட அவங்க நம்ம வந்து ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்மளோட ரைட்ஸ் நம்மளோட அப்பா நம்மளோட ரைட்ஸும் நம்மளோட வந்து உரிமை எடுத்துக்கோங்க.
நல்ல ஒரு நிலைமை